அப்பாவுக்கு டிபி அம்மா. ஹாய் மேகா மிஸ், இந்த விலாக் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ மணி 10 ஆயிடுச்சு. ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இது எது எங்க அம்மா பாத்ரூம்ல கால்ல வந்தாங்க. ஒரு கால் பாத்ரூம்ல இருக்கு, ஒரு கால் மேட்ல இருக்கு. பொத்துக்கடியே இப்படியே வந்து உளுந்து தூங்கிட்டு இருக்க புள்ள மேல உளுந்து அந்த புள்ள தூக்கத்தை கெடுத்து அந்த புள்ளி கைவலி வர வச்சு. இல்ல, எப்படி எப்படி உளுந்த எப்படி உளுந்த ரக்ஷணி பெட்ல படுத்திருந்தாங்க, நிரந்தினி இங்க கீழே படுத்திருந்தாங்க. நான் நிரந்தினி நிக்கிற இடத்துல நான் கீழே படுத்திருந்தேன். ஏன்னா பெட் ரொம்ப ஹீட்டா இருந்தாலும் இப்ப ரொம்ப நான் கீழே படுத்துக்குது. இப்ப கொஞ்சம் நல்லாவே சரி. என்ன எந்திரிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு பல் விளக்க ப்ரஷர் பேஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு இது நம்ம வெள்ளக்கிழமை போறோம் அக்காவுக்கு டாப் பிடிக்க. டாப் பிடிக்கிறதுல அவளுக்கு வா இந்த வருமான சான்றது இதெல்லாம் போயிட்டு. எனக்கு வருமான சான்றது சரிப்பா, நம்ம ஃபேமிலிக்கு தான்ப்பா. அதை போய் என்னன்னு பாத்துட்டு வரலாம். பெட்டர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். ஆமா, அதெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வருவோம். அவன் பெட்ரூம் கூட்டிட்டு வாங்க, நம்ம கிச்சன் போலாம். பாத்து பாத்து பாரு, நல்லாதான் இருக்கேன். அப்படியே நொண்டி நொண்டி நடந்த நல்லாதான் இருக்கேன். அது சும்மா சீனுரிட்டி சீன் எல்லாம் உருட்டல செந்தில். ஆமா ஆமா, செந்தில் ரஜினி அந்த காமெடி மாதிரியே
எப்படின்னா அந்த படத்துல வர மாதிரி, படையப்ப படத்துல வர மாதிரி. ஆமா, மாப்பிள்ள ட்ரெஸ் ரஜினிகாந்தோட ட்ரெஸ்ஸ வந்துட்டு செந்தில் போட்டுப்பாரு. ஆனா வெளியில சொல்லிடாத படையப்பா, வெளியில சொல்லிடாத, ஜிச்சி நான் சொல்லுவனா அப்படிங்கிற மாதிரி இந்த நிரந்தினிட்டு ஒரு சீக்ரெட் சொன்னோம்னு இருவேன். அப்பதான் இது எங்க அம்மாக்கு எவ்வளவு முடி பாத்தீங்களா? நான் போய் குப்பை கொட்டு வரேன். எங்க அம்மாவோட கொப்பாத கொட்டாத குப்பைய நம்ம கொட்ட போறேன், போயிட்டு வரேன். நம்ம இந்த வீடியோ வந்துட்டு காலையிலேருந்து எடுக்கிற மாதிரியே ரக்ஷனுக்கு தெரியும். ஆனால் இது ரக்ஷனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டைம் லைவில் அழுதுருக்கேன். என்னால் வந்துட்டு ரக்ஷனுக்கு வந்து டாலர் என்னால் வாங்கி தர முடியலன்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ரக்ஷனை வந்து கடைக்கு அனுப்பியிருக்கேன், மிக்சர் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு. ஒரு என்னோடய நகையை போட்டு அவனுக்கு ஒரு டாலர் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். ரிங்கோட பாக்ஸில் தேடுவேன், அவசரத்தில் எதெல்லாம் தேடுறேன்னு தெரியாம தேடுறியா? மோதிரம் ஆக்சிடென்ட் போது நல்லா ஃபுல்லா அடி வாங்கிருச்சு, வளைஞ்சிருச்சு ஃபுல்லா. அதனால இத போட்டு இந்த மாட்டல் வந்து என் அப்பா எடுத்து கொடுத்தது. இது மட்டும்தான் நான் கடைசியாக என் அப்பா எடுத்து கொடுத்ததில் நகையினே வச்சுருக்கேன். சரி, இதை போட்டு நான் கைக்கு ரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் ரக்ஷன் இப்போ ஆகும் இல்லையா, அவளுக்கு ஒரு டாலர் எடுத்து கொடுக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் இது 18வது பிறந்தநாள் இல்லையா, ஸோ அதனால் ஸ்பெஷலாக கொடுக்கலாம். சீக்கிரமாக வந்துடுறது, நம்ம எடுக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ராலாம் என் பணம் போடுற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை. மோதிரம் போட்டு டாலர் எடுக்க முடியும்னா மோதிரம் போட்டு டாலர் எடுத்துருவேன், இல்லை மோதிரம் போட்டு எடுக்க முடியாதுன்னா மாட்டல் வந்து காப்போன்னு அதை போட்டு எடுத்துடுவேன். சீக்கிரம் எடுத்து வை, எடுத்து வை. எடுத்துக்கிறேன், பாக்ஸ் மட்டும்தாங்க எங்களுக்கு அத்தனை இருக்கும். ஐயோ, செயின் எங்க வச்சேன்? இவ்வளோ பங்குற போதுமா? இதுடா பதட்ட வேற எனக்கு. செயின் பேங்க்ல வச்சிட்டனோ? என்ன கொண்டு ஆமா, வண்டி எடுக்கிறதுக்கு நகையில பேங்கல் வச்சாங்க. எனக்கு வந்து சோதனை சாரி, அவளோட செயின் வந்து நான் பேங்கில் வச்சிருக்கேன். டாலர் ரெண்டு செயின் ஒன்று இருக்கு பேங்கில் வச்சிருக்கேன். டூ வீலர் எடுக்கிறதுக்கு நல்லா வச்சேன், மறந்துட்டேன். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அவனுக்கு வந்து நான் செயின் இல்லாம டாலர் மட்டும். ஸோ சரி, டாலர் மட்டும் எடுத்து கொடுக்குறோம், என்னன்னா சரி எடுத்துறோம். 18வது வயசுக்கு சீக்கிரம் எடுத்து வைல்ல. எப்படிதான் பாப்பாரு, ரெடி ஆகும். இதெல்லாம் அக்கா கூட்டு போல.
நாங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு கையை கழுவிட்டோம் நாங்க ரெண்டு பேரும். நான் அவரு மட்டும் சாப்பிடல. இப்ப அவரை கூட்டிட்டு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? குறைச்சிக்கிட்டு போகுது. எல்லாரும் 9 hours to go, 8 hours to go ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா? நான் வந்துட்டு நிறைஞ்சிருச்சே அண்டாப்படி. உங்க அம்மா நான் சொல்ற பேச்சே கேட்காது. இப்ப மட்டும் மட்டும்தான் யாரும் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் போட்டு கொஞ்சம் கூலிங்க குடிப்பேன். வெயில்ல போயிட்டு வந்து என்னால இப்ப நான் 2 டைம் வண்டியில போயிட்டு இருந்தேன். என்னால யோசிச்சு பாருங்க, நானும் தானே அந்த கூட ஒரு பூ பூத்துருக்கா? பூத்துருக்கா? பைத்தியம் வளருது. என்னது பூத்தா? என்னடா பைத்தியம் வளரும்? நான் கை கழுவு. தூத்து தூத்துனா இந்த பக்கம் அங்க ஈரமா இருக்கு. தண்ணி குடிக்கதான் ஒரே வருது. என்ன போகுது வருது மென்ஷன் பண்ணல. ஒரு ஸ்டோரி போட்டது காட்டவே மாட்டேங்குது. மல்லிப்பூ இட்லி உனக்கு என்ன அளவுக்கு பாட்டோடையா? என்ன சமையல்? மறுபடியும் எங்க அம்மா இடிச்சுக்கிச்சு. நேரமே சரியில்லை. நல்லா அரிசி ஊற போறேன். என்ன செஞ்சிட்டு இருக்க? சும்மா என் சோர் வடிக்கலாம். மதியமே குக்கர்ல வச்சு நானும் அக்கா போயிட்டு இது பண்ணோம். டாப் தைக்கணும். என்ன பாட்டு? டாப் தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சிக்கு அடைச்சு கொண்டு போடணும். என் முடி என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. நம்ம வந்து ரக்ஷனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து ரக்ஷனி வந்து நிரு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு துணி துவைக்க. எங்கள் ஆள் யாருமே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இது சீரியஸாக சத்தியமான உண்மை. ரெஸ்ட் ரூமில் கூட வெளியில் தான் லாக் பண்ணியிருக்கேன். பிரதராக இருக்குது. ஸோ எப்படா மொட்டை மாடிக்கு போவோன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செயின் வந்து பேங்கில் வச்சிட்டனால டாலர் எடுக்க முடியல, அதுக்கு பதிலாக வேற ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து சாமி போட்டோட்டு வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம், நைட்டு 12 மணிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வண்டியை டிக்கிலே வச்சிட்டேன். இப்போ மொட்டை மாடிக்கு போனதுக்கப்புறம் தான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவனுக்கு நைட் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, கோல்டு தோடு வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 25,600. அது கரெக்டாக எனக்கு தெரில, இது எடுக்கிறதுக்கு ஏது பண்ணால் நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி டேட்டை கூட காட்ட போகிறேங்க. லலிதா ஜுவல்லரியில் தான் இப்போ எடுத்துகிட்டு அவன் ஏற்கனவே கோல்டில் வந்து குட்டியாக போட்டிருந்தான். சரி, காலேஜ் போகிறான், இது அவன் ரெகுலராக யூஸ் பண்ணிப்பான் இல்லையா, ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே அவன்கிட்ட இருக்குது, அது கொடஜிம்க்கு வச்சது இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் 320 மில்லி இருக்குது. இது வந்து இன்றைக்கி வந்து ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரேட்டில் எடுத்தேன். என்னோடய ரிங்கும் என்னோடய மாட்டலும் போட்டு தான் அவனுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம், 25,622, 28 பைசா. நான் வந்து பழசு பார்த்தீங்கன்னா 17,310 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்டு போட்டது வந்து 810 ரூபா போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக தெரியுமா என்னன்னு தெரியல. சில டீட்டெயில் இதில் வந்து மொபைல் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. டேட்டு காட்டுற பாருங்க, பேக் கேமரா திருப்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டேட்டில் தான் நான் வந்து ஜுவல்லரி எடுத்திருக்கேன். புதுசை ஒன்று கேட்டாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு, இது டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு சாமிகிட்ட வச்சு, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமிகிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சிடல. எப்போவுமே நான் எந்த நகை வாங்கிட்டு இருந்தாலுமே சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்றது பழக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து சாமிகிட்ட கும்பிட்டு இவனை கொண்டு போய் சேஃபாக ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடலாம், சரிங்களா. நைட் 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இப்போ நான் வந்து சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு லைட்டாக திண்ணீர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவன் இன்னும் கெஸ் பண்ணல, மெயிலே அவனுக்கு தான் போயிருக்கும். நான் வந்துட்டு கிரெடிட் கார்டு போட்டது, பட் ஆனால் அவன் அதை செக் பண்ணல. இருந்தாலும் ஓகே, ஹாப்பி, எடுத்து வச்சிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து நான் கோல்டில் கிஃப்ட் வாங்கினது லைவில் ஏற்கனவே ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, அக்கா போன டைம் சில்வர் இந்த டைம் கோல்டா அப்படின்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ வர்றதுக்குள்ளே எடுத்து சேஃபாக ஒழிச்சு வச்சிடலாம், பத்திரமாக எடுத்து கொண்டு வச்சிடலாம். அடுத்து கொடுக்கும்போது வீடியோ வரும் பாருங்கள். 1 பாக்கெட் 100 கிராம் 30 ரூபா, நம்ம 3 பேர் சாப்பிட்டுக்கலான்னு. இப்போ செய்யறியா? சரி விடு, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன், போதுமா? இல்லை, இப்போ நைட்டு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிஃபன் இல்லை, நீ சாப்பாடு தான். எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னா, இஞ்சி பூண்டு உரிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்துருச்சு. அதனால் நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டும் அப்போ டென்ஷனாக இருக்கும். அதனால இப்போவே நிஜமா எட்டு வரதான் வேண்டாமா, எடுத்துக்கோ. போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு உப்பு பருப்பு ரசம் வந்துட்டு நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அக்கா பாடினால மருதனி எடுத்து போட்டுக்கிட்டாங்க கையில். எஸ், இன்னைக்கு பர்த்டே கேர்ள் தான் வேலை செய்ய போகிறாங்க. சின்ன எட்டுவா மேம், என்ன தேடுற? பாருங்க, பிறந்தநாளுக்கு தூங்குவாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக எழுப்பி விஷ் பண்ணலாம்னு நினச்சா நீங்கள் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொட்டை கொட்டை ஆந்த கண்ணை போட்டுக்கிட்டு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 நிமிஷம் இருக்கும் போதே கர்ச்சிப்பு வந்து அவங்க 2 நிமிஷம் இல்ல 7 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கே டைம் சரியா போயிடும். இப்ப நம்ம வந்துட்டு இந்த கர்ச்சிப்பதான் கட்டி அவங்க வந்து சர்ப்ரைஸா விஷ் பண்ண போறோம். அண்ட் எதுவும் கிஃப்ட் எல்லாம் எதுவும் கிடையாது, சர்ப்ரைஸா விஷ் பண்றது மட்டும்தான். நான் வாங்கி வச்சிருக்கேன் கிஃப்ட், நம்ம நிரு தாங்க வாங்கி வச்சிருக்கோம். பாக்கலாம் மேடம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்ட்டு.
நான் எங்க அக்காவுக்கு வாங்கிருக்க கிஃப்ட். அங்கனே வச்சிட்டு வா. நே இத அப்படியே போல அது கிஃப்ட். எங்க அம்மா சில்வர் வாங்கி கொடுத்த அப்புறம் மூது ரியாக்ஷன் வராது. அது வேணா வாஸ்தவம்தான். என்ன பண்ணாலும் மூது ரியாக்ஷன் ரியாக்ஷனே வராது. வராது பத்தாது. என்னடா மண்டபத்த மாட்டீங்க. லைட் பண்ணிடுவோம். 5 நிமிஷம் முன்னாடி நாங்க கட்டுவோம். அப்பதான் 5 நிமிஷம் தூங்கு. ஆமா. அப்பதான் 5 நிமிஷம் கண்ண மூடுவ. கண்ண திறக்கும் போது பிளாக்கா இருக்கும். பத்தியா கண்ணு தெரியுது. இது எத்தனை? இது எத்தனை? இது எத்தனை? இது சரி, உனக்கு அம்மா பிடிக்குமா பாப்பா பிடிக்குமா? இதுதான் இதுதான் பிறந்தநாள் கிஃப்ட். எதுக்குதான் கண்ணை கட்டிட்டேன். கண்ணை மூடிக்க சொல்லு. நீ சொன்னாதான் கண்ணை திறப்போம். உனக்கு யார பிடிக்கும் பாரா, நீங்களே சொல்லுங்க யார பிடிக்கும். இவங்க சொன்னாதான் இவனுக்கு நம்ம பிறந்தநாளுக்கு விஷ் பண்றோம். கரெக்டா டீலா சொல்ல, யார பிடிக்கும்? தெளிவா சொல்ற ஆரஞ்சு கலர். சரி ஓகே, இப்ப ரக்ஷனிக்கு வந்துட்டு என்ன கிஃப்ட்? இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. இல்ல 4 நிமிஷம் இருக்குதா? ஆனா இப்ப வம்புளுக்கு சும்மா விடக்கூடாது. சரி நீ சொல்லு, அம்மா உன்னை ஏதோ வாங்கி வச்சிருக்கான். நீ என்ன இருக்க பண்ற? டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ. அது என்ன? டெல் மீ பேபி. டெல் மீ பேபி. சொல்ல மாட்டேன். சொல்லு. கெஸ் பண்ணாதான். எடுத்தனால சரி குடுப்பமே குடுத்தா இவன் வேற ஒருத்த. சரி சரி, வரல மட்டும் நீக்கணும். என்ன மோந்து பார்த்து கண்டுபிடி? மோந்து பார்த்தங்க வெட்ல அக்கு வச்சிட்டான்டா. சரி ரெண்டாவது கிஃப்ட். நான் இது பண்ண மாட்டேன். மூணாவது கிஃப்ட். இப்ப சுண்டு வரல. மோதிரம் வர போறேன். மோதிரம் டைமண்ட் மோதிரம். நான்ப்ரத்து வாந்திரப்லாம் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் மோதிரம். எனக்கு எதுவும் ஆப்பிரிக்கன் மோதிரம். டைனோசர் முட்டை. மூணாவது கிஃப்ட். கே 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 கை 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 வைக்கிறா வைக்கிறா கனால கண். ஐயோ மறந்து போச்சு. இது என்னது? அம்மா அப்படி பண்ணாங்க அப்புறம் கோவம் வந்து எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லணும். மோந்து பாரு, மோந்து பாரு. நீ பண்ண ஆக்கிறேன். எனக்கு நான் ஒன்றஸ் தானே. கண்ணால
இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, ரியாக்ஷன் கேட்ச் பண்ணணும். கேட்ச் கேட்ச். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏ தங்க குட்டி, மை ரக்ஷனி பேபி. இந்தாங்க அம்மாவால முடிஞ்ச ஒரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட். வாங்குங்க, அப்படியே எதுங்க பார்க்கலாம். இருங்க 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 இருங்க, கண்ணை ஊத்துருவோம். அதுக்குள்ளதான் அவ்வளவுதான், ஒண்ணுதான். அது ஸ்ரீகுமரன் நல்வாழ்த்துக்கள் அக்கா. இந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல பெஸ்ட் அம்மாவா ஒரு சந்தோஷத்தை பாக்கலாம். அம்மா பெஸ்டான அம்மான்னு சொல்லுவா, கட்டி பிடிப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம எனக்கு என்ன சொல்றன்னு தெரியலன்னு சொல்லிட்ட. ஆனா லைவ்லயே ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா இந்த வருஷம் பாப்பாவுக்கு கோல்டு கிஃப்ட் தானே, போன வருஷம் சில்வர் கொடுத்தீங்க, இந்த வருஷம் கோல்டு தானே. நான் என் மனசுல இருக்கிறத ஒன்னு சொல்லிட்டா, ஒன்னு சொல்லிட்டா, ஹாப்பியா இருந்தேன். டாலர் தான் பார்க்கணும் போனா, கடைசியில வந்துச்சேன் பேங்க்ல இருக்கனால டாலர் மட்டும் எடுத்து வச்சு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இது எடுத்துட்டு வந்துச்சம்மா. போட்டு விடு, காதலி பொண்ணு போடாம தானே இருக்கு. எல்லாம் போட்டுக்கிட்டோம், ஸ்டோரி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காதலி போட்டுக்கலாம். என்ன இருக்குது? இதுக்கு மட்டும் என்ன வரப்போகுது? எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு எத்தனைக்கும் கிழிச்சு எடு, கிழிஞ்சிருச்சான். நான் தான் எனக்கு ஒட்ட தெரியல வானேன், நீ தான் வரல. இதுல ஏதோ அஞ்சு ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதை போட்டு காமிங்க. என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட், ஆனா இது ஃபர்ஸ்ட் என் காலுக்கு தாங்க போட்டாங்க. அளவு ட்ரை பண்ணாத வரல,
என்ன இது ட்ரை பண்ணி இப்பதான் வருது. என் பாட்டை கண்ண வருதுன்னு என்ன பெத்த புளித்தானே வாங்கி தருவாங்க, சத்திரத்துல இருந்து புளிக்கா வாங்கி தருவாங்க. அவங்க அப்பா வாங்கி கொடுத்த மாட்டுல போட்டுருச்சு. அம்மாவோட ரிங் போட்டுருச்சு. காப்பாத்துவாங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாமே என் பிள்ளைங்களுக்காக நான் எல்லாமே திறந்த வழியா செஞ்சிட்டு இருக்கேன். அதே பிள்ளைங்க புரிஞ்சுட்டு அவங்க லைஃப்ல முன்னேறினா போதும், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். எனக்கு நகை வேண்டாம், பணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். யாராவது ஒருத்தங்க லைவ்ல சொன்னாங்க நான் மாட்டேன், நான் எமோஷனல் ஆக மாட்டேன். என்ன வரப்போட கிஃப்ட் எல்லாம் நினைச்சு அது என்ன நினைக்க போகுது. சரி ஓகே.